வீட்டுக்கு அத்தை வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். செவ்வாழை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி குடிப்பேன், சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கு வந்ததில்லை. இந்த கலர் பார்த்தாலே வேண்டான்னு சொல்லுவோம், அதனால உரிச்சு கட் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் இதுதான் சாப்பிட்றேன்னு தெரியாமலே சாப்பிட்ருக்கா. ரீசெண்டாக இண்டஸ் வழியில் வந்து ட்ரிபிள் ஏ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அப்புறம் காஸ்டைன்லையும் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன், என்னென்னு காமிக்கிறேன். இது வந்து பிரியாணி பாட், இது கூடவே வந்து மில்க் குக்கர் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு தவா, கூடவே பாப்பாக்காக அந்த ஊத்தப்பம் பேனும் வாங்கியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா ஒரு வெயிட்டான பாத்ரூம், எப்பயுமே பேஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுப்பில் பால் வைக்கிறப்பெல்லாம் ஒரு சில டைம் மறந்துற வேறு வேலையில் அதுவும் பொங்கி ஊற்றுக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காகவே இந்த மில்க் குக்கர் வாங்கியிருந்தேன். என்ன மாதிரி மறந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த டைம் காஸ்டைன் வந்துட்டு நான் சால்ட் போட்டு தான் சீசன் பண்ணேன். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு ரோஸ்ட் பண்ணி பண்ணேன். ரெண்டு தடவை தான் பண்ணேன், ஈஸியாக வந்துருச்சு. ஸ்ரீப்ரியா கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட்டோட வாங்கினாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.